போதே கீழே இறங்கி வா. அண்ணே மேல வாங்க பேசலாம். யோ கீழே வாயா. என்ன இது வாசல் என்ன சத்தம் போட்டுறீங்க? மேல வாங்கனே வந்து. யோ இல்லாததையா பேச போறா? இறங்கி வாயா. எடுத்துட்டு நீ 20,000 எடுத்துங்க. அண்ணன்ட 10,000 கொடுத்துருங்க. என்னைய பிச்சையா போறே? யோ யானை பசிக்கு சோள பொரி போட்ட மாதிரி இது என்னைய கணக்கு? இது நீங்க வட்டி மாதிரி வச்சுக்கங்க. அசல நான் கூடிய சீக்கிரம் திருப்பி தந்துறேன். எங்க இருந்து 10,000? நாங்க வாங்குன இடத்துல பதில் சொல்லணும்ல. அவங்களே என்ன நெருக்கு நெருக்கு நெருக்கிட்டு இருக்காங்க. இத பாரு, நீ என்ன செய்வே செய்வே எனக்கு தெரியாது. ஒத்த பழத்தை அசல் வட்டியமா வை. ஒரே நிமிஷத்துல நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன். இப்படி புடிச்ச முடியாம மொத்தத்தையும் கொடுன்னு சொன்னா நான் எப்படி உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? போஸ் அது உன் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. எங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வழியை பாரு. என்னன்னு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அண்ணனா தம்பியா, இவ்வளவு நாள் குடுக்கல வாங்க பண்ணிட்டு தானே இருக்கும். நம்பிக்கையா நானே இருந்தே. இப்போ என் கெட்ட நேரம் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட நேரம் எங்களையும் பிடிச்ச ஆட்டணுமா? உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் தெருவில் அலையணுமா? இங்க பாரியா, வாங்கும் போது பல ஈ நிலச்சுக்கிட்டு வாங்கினில, அது மாதிரி திரும்ப கொடுக்க தெரியணும். என்னமோ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியே. இங்க பாரு, சரியான நம்பிக்கை துறையா நீ? வேட்டி சட்டை எதுக்கியா? மானஸ்தனா பிச்சை எடுத்தாது கடன் அடைக்கணும்யா? ஏயா, இந்தால அஞ்சு வட்டிக்கு கடை வாங்கி தொழில போட்டு உனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. நீ பணத்தை கொடுக்கலன்னா உனக்கு பணம் கொடுத்த மச்சி அவரை போட்டு உழுக்கறல்ல? எங்க நாங்க என்ன பணத்தை தர மாட்டோம் சொல்றோம்? இந்த பாருமா, நீ வந்து இதுல தலையிடாத, உன் வேலையை பார்த்துட்டு போமா. எப்ப நீ வாங்கின பணத்தை இல்லைன்னு வேற சொல்லிடுவியா? நீ சொன்னாலும் சொல்லிடுவியா? இந்த பாரு, நீ பணத்தை கொடுக்கற வரைக்கும் இந்த இடத்த விட்டு எத்தனை நாளானாலும் அசைய மாட்டோம். ஏயா, கடை எரிஞ்சு போச்சுன்னு சாப்பிடாம தூங்காம இருக்கியா? வாங்கி வக வகையா சமைச்சு வக்கனே திங்குறல்ல. அண்ணே, நீ வீட்டுக்கு போங்க, வீட்டுல வந்து பேசிக்கிறேன். இப்ப சொல்றியே, அத நீ எங்க வீடு தேடி வந்து சொல்லிருக்கணும்யா? அத விட்டு எங்களை ஓ வீடு தேடி வர வச்சுட்டேல, அதுக்கு என்ன அர்த்தம்? எங்க பணத்தை தராம ஏமாத்திடலாம் நினைச்சியா? இங்க பாரியா, மனுஷன் கை சுத்தம் வாய் சுத்தம் வேணும்யா? உங்க பணத்தை சிறுக சிறுக எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துறேன். சிறுக சிறுக தரியா? எப்பயா தந்து முடிப்ப? மொத்தமா தானே வாங்கின, அதே மாதிரி மொத்தமா தான் தரணும். இப்படி எல்லாம் பேசுறீ, உனக்கு அறிவில்லையா? என்னையா முறைக்கிற? கடை வாங்கினவனுக்கு சூடு சொன்ன ரோசம் எல்லாம் வரக்கூடாதியா? இதெல்லாம் கடை வாங்குறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். மனுஷனாயா நீ? என் பணத்தை எப்ப திருப்பி தரப்போற? சோத்த திக்கிறியா வேற எழுத்து திக்கிறியா நீ? அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க யாரியா? இவரோட மாமன். இவருக்கு ஆர்டர் கொடுத்து நாங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கியா? எங்க பணத்தை கேட்டா இவர் கஷ்டத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்னையா பண்ணுவார் பாவம்? எதிர்பாராத பெரிய விபத்தியா? அதான் ஏற்பட்டு சிக்கலையா? அதுக்கு நாங்க என்னையா பண்றது? சின்ன சின்ன சிக்கல் எல்லாம் சமாளிக்க தெரியாதாலே எதுக்கு பெரிய பிசினஸ் பண்ணனும்? இவருக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் தூக்கல தூக்கணுமா? ஐயோ, அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க யாருக்கு எந்த கெடுதல் நினைக்கிறவங்க இல்ல. கொஞ்சம் டைம் கொடுங்க, சிறுக சிறுக அடைச்சு போறோம்யா. சிறுக சிறுக தர்றீங்களா? இதே வார்த்தையை தான் அந்தாலும் சொன்னாரு. எப்ப தந்து முடிக்கிறது? மொத்தமா எப்ப தருவீங்கன்னு உறுதியா சொல்லுங்க. அதுக்கு தான் என் முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயா, ஒரு முடிவு சொல்லாம இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம் ஐயா. தயவு செய்து ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க ஐயா. எப்படியாவது பணத்தை பரட்டி போடுறோம் ஐயா. தப்பங்க ஐயா, நீங்க பெரியவங்க சொல்றீங்கன்னு ஒரு வாரம் டைம் தர்றோம். அதுக்குள்ள பணத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா பொறுக்க மாட்டோம். அப்புறம் நடக்கிற அதிகத்துக்கு நாம பொறுப்பாள் இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காதீங்க பெரியவங்க ஐயா. வார்த்தையை காப்பாத்திருவீங்க, என்ன நம்புங்க. வந்தவங்க விரும்பியோடு போதும். அதை கொண்டாடா, இந்த பணத்தை முன்பணமா வச்சுக்கோங்க. பாக்கி பணத்தை ஒரு வாரத்துல ஏற்பாடு பண்ணி போடுறீங்க. பாருங்கயா, ஒரு வாரத்துல வருவோம். சொன்னபடி பணத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நான் என்ன மாமா பண்ண போறேன்? இந்த நிலைமை எப்படி மாமா சமாளிக்க போறேன்? நேத்து வரைக்கும் அண்ணா தம்பியா பழகிட்டு இருந்தோம், இப்போ வந்து அசிங்க அசிங்கமா பேசிட்டு போறாங்க. நாளைக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா என்னென்ன மாமா நடக்கும்? ஒன்னாவாதரா, ஒன்னாவாது. மலை மாதிரி மாமாக்காரன் நான் இருக்கிறேன்ல, எப்படியாவது பணத்தை பரட்டி கொண்டு வந்துடுறேன். கவலைப்பட தெரிவார். பாவம் மாமா, நீங்க எங்களுக்காக எவ்வளவு நாள்தான் மாமா கஷ்டப்படுவீங்க? அந்த பாவி கடவுளுக்கு உங்க மேல கூட இறக்க வராதா? ஏன் மாமா, ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டீங்க, எப்படி மாமா கொடுக்க போறீங்க? மறுக்காம செய்வார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் போறேன், தைரியமா இருக்க, கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். அழாதம்மா, அழாத, இவனை உள்ள கூட்டு போ. லேட்டஸ்ட் டிசைன் புடவை இருந்தால் எடுத்து போடுங்களே. இதை பாருங்கள் சார். ம், இது நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான புடவை இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்து போடுங்க. ஆ, தரேன் சார். இது நல்லா இருக்கும் பாருங்கள் சார். உஷா, இந்த கலர் பிடிச்சிருக்கா? இந்த டிசைன் நல்லா இல்லைங்க. இந்த புடவை? இந்த கலர் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. சரி, நீயே ஏதாவது ஒரு புடவை செலக்ட் பண்ண. எங்க இது பிடிச்சிருக்குங்க? நாங்க செலக்ட் பண்ண ஒத்துக்க மாட்டேனே. அந்த கலர் இருக்கு, இந்த டிசைன் நல்லா இல்ல, இது நல்லா இருக்கு, அதான் சொல்றேன். சரி சரி சரி. என்ன உஷா, விலைய பாத்தியா? நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி புடவை எடுக்க பாரு முதல்ல. ஏன் இப்படி சலிச்சுக்கிற நீ? புடவைங்கிறது வெளியே போனா டீசெண்டா கட்டிக்கிறதுதான். பல பலன்னு புடவை கட்டிட்டு நீ என்ன சினிமாவில் நடிக்க போற சார்? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க சார். அவங்களுக்கு என்ன, வருஷம் பூராமா புடவை வாங்கி கொடுக்குறீங்க? வருஷத்துல ரெண்டு மூணு தடவை தானே பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்குறீங்க? செலவு ஜாஸ்தியானாலும் அவங்க மனசு அது சார். நீங்க வேற சார், விவரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்களே. நீங்க மாச வருமானத்துல குடும்பத்தை நடத்துறதை எப்படி தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் நானு? இதுல வேற என் மனசுல பட்டதை சொன்னேன். நம்ம என்ன பொண்டாட்டிங்களுக்கு பெருசா ஏதாவது வாங்கி தரமா? புடவை தானே சார். நீங்க எதுக்கு சார் வந்தீங்க? புடவை எடுக்க தான் வந்தீங்க? புடவை எடுத்தாமா போற மாதிரி இருக்கு சார். எங்களுக்குள்ள ஏன் சார் தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்றீங்க? உஷா, புடவை பாரு. நேரம் வேற ஆயிடுச்சு. புருஷன் அப்படி இருக்கணும், தனியா வந்திருக்காரு, பொண்டாட்டி கூட வரல. இருந்தாலும் எவ்வளவு காஸ்ட்லியா தேடுறாரு பாருங்க. அவருக்கு வந்து வாய்ச்ச பொண்டாட்டி கொடுத்து வச்சவ. நாலு படையும் பேக் பண்ணிடுங்க. ஹலோ ஹலோ, லீலாவா? லீலா, நான் தான் வினோதினி பேசுறேன். சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? நல்ல வேலை லீலா, நீங்களே போன் எடுத்தீங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட பேசணும்னு தான் போன் பண்ணேன். என்னாச்சு, உங்க குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு?
நான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கேன் லீலா. என்ன பிரச்சனை? எங்களோட லவ் மேட்டர் எங்க வீட்டுல தெரிஞ்சு போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமே ஒரு செகண்ட் கூட அங்க இருக்க முடியாத நிலைமை. அதனால நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் லீலா. இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே நீங்க லவ் பண்ணீங்க? அழாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் தைரியமா இருங்க. இப்ப தைரியமா இல்லைன்னா எப்படி? அழாதீங்க. வந்து லீலா, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறேன். தயவு செஞ்சு மார்டின் மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். என்ன ஹெல்ப் வேணும்? பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். வேற எதுவும் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு உதவி போதும். போய் விவரத்தை சொல்லி அவரை தயவு செஞ்சு லிட்டின் மூன் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரணும். அங்க வந்துட்டா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் சமாளிச்சிருவோம் லீலா. எந்த லீலா, நான் சொல்றதெல்லாம் கேக்குறீங்களா? நீங்க ஏற்கனவே என்கிட்ட இது விஷயமா ரொம்ப கரரா சொல்லிருக்கீங்க. எனக்கு இப்ப இதை உங்ககிட்ட கேட்க ரொம்ப தயக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழியே இல்லை லீலா. இது எனக்கு வாழ்வா சாவான்ற பிரச்சனை. ப்ளீஸ், நான் உங்களதான் ரொம்ப நம்பியிருக்கேன். ப்ளீஸ் லீலா, எனக்காக அவர் ரூமுக்கு போய் அவர்கிட்ட விவரத்தெல்லாம் சொல்லி லிட்டில் மவுன் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரணும். இதை மட்டும் நீங்கள் செய்யாட்டி என் நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே தெரியல லீலா. நான் உங்களை மிரட்டுறேன்னு நினைக்க வேண்டாம். என் நிலைமை அப்படி பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டா சாகிறது தவிர வேற வழியே இல்லை லீலா. அதுக்குள்ள நான் அவரை கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நாங்க சேஃப் ஆயிடுவோம். பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சிடுவோம். நான் உங்க காலை பிடிச்சி கேக்குறேன் லீலா. ப்ளீஸ் ப்ளீஸ் லீலா, இந்த ஹெல்ப்பை மட்டும் நீங்க எனக்கு பண்ணணும். இதை நான் வேற யாருக்கிட்டயுமே போய் கேட்க முடியாது. நம்ம ஆபீஸ்ல எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால உங்க ஒருத்தரை மட்டும்தான் நான் நம்ப முடியும். ப்ளீஸ் லீலா. சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சரி, அவரோட அட்ரஸ் எனக்கு கொடுங்க. இருக்கும். அம்மா வேண்டாம்டா, அம்மா இனிமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அப்பா நான் இருக்கேன்ல. அழக்கூடாதுடா, அழக்கூடாது. அழாதடா கண்ணு, மட்ட தானே போனோம், போலாம். அழாதடா கண்ணு. யோ, அறிவில்லையா பையனே? அம்மா அம்மா எழுதிட்டு இருக்கா, நீ வேற ஞாபகப்படுத்திட்டு இருக்க. வந்து சேருங்க பாரு, போய் அந்த பக்கம். அண்ணே மன்னிச்சிடுங்க அண்ணே. நடராஜே இங்க பாரு கண்ணே. சுமாரியா, உன்னை பார்த்து இன்னும் அதிகமா அழறான். சுமாரியா, இத பாரு, இதெல்லாத்தையும் சாப்பிடா. இத பாரு, உன்னை பீச், சினிமா எல்லாம் கூட்டிட்டு போவேன், ஜூக்கு எல்லாம் கூட்டிட்டு போவேன். பலூன் வேணுமா? ஐஸ்கிரீம் இப்பவே கொண்டு வந்துருவா. உனக்கு அம்மா வேண்டாம்டா, அப்பா நான் இருக்கேன், பாட்டி இருக்காங்க, அத்தை இருக்காங்க, பாட்டி உன்னை நல்லா நல்லா பாத்துப்பாங்க. அம்மா வேண்டாம். என்ன சனியா முடிச்சவன? எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா.
வீட்டுக்கு வந்தேனே அப்பா அப்பான்னு வருவல அப்பா அப்புறம் அண்ணே வேணானே விடுங்கனே எல்லாம் உங்களுக்கு தெரியும் கூட்டிட்டு போ நீ வாடா கண்ணா வா அம்மாட்ட போறானமா வா அம்மாட்ட போறமா பின்ன இந்த காலத்துல சிட்டிக்குள்ள இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுலயும் சென்றான இடமா இருந்தாலும் வச்சுக்கோ லட்சக்கணக்கில கிடைக்கும் பகுடி தீபிடிச்ச கிடைக்க இவ்வளவு பகுடி பணம் கிடைக்குதுன்னா எனக்கு இன்னும் நிறைய கிடைக்கலண்ணே ஏன் உங்களுடைய பகுடிக்கு போற ஐடியா வச்சிருக்கியா ஆமாண்ணே என் கடையில பிசினஸ் டல்லா இருக்குண்ணே நானும் என் கடையை பகுடிக்கு விடலான்னு இருக்கேனே நான் வேற இடத்துல போய் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேனே ஒரு நல்ல பார்ட்டியா தான் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் ஏன் போஸ் உனக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தா கூட சொல்றேன் கிளம்புறேன் சரிங்க போஸ் அப்புறம் அண்ணே அந்த மேட்டர் என்னன்னாச்சு வாங்க என்னமா பூவெல்லாம் ஃப்ரெஷா இருக்க எல்லாம் புது பூ இப்பதான் வாங்கி வந்தது வாசனை பார்த்தா தெரியல தம்பி வாசனை எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா வாங்கிட்டு போனா வாடி போயிடுது என்ன தம்பி கேள்வி இது பூவுனா வாடாம இருக்குமா வாங்கிட்டு போறப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு இப்படி ஃப்ரெஷா இருக்கணும் இல்ல அதெல்லாம் நல்லா இருக்கும் தம்பி தைரியமா வாங்கிட்டு போங்க எத்தனை முளை வேணும் சரி ஒரு 10 முளை கொடுங்க போதுமா 10 முளை நாங்க பக்கத்துல தான் இருக்கு இவ்வளவு கேக்குறீங்களா